Welcome to Anirudh 2.0. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம எபிசோட் 4 இந்த பாட்காஸ்ட்டில். ஸோ சொன்ன மாதிரி எல்லோரும் பசியோடு காத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு, நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றலாம். ரோல் 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 சாப்பாடு. இந்த சாப்பாடு உணவு இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பசிங்கிற ஒரு வார்த்தை தான். உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே, மனுஷங்க மட்டும் இல்லை, ஏன் எல்லா ஜீவராசிகளும் ஒரே விஷயத்தில் ஒத்து போகிறோம் அப்படின்னா அது பசின்னு தான் சொல்லுவேன். இத்தனோண்டு இருக்கிறது ஈ, எறும்பு, கொசு, அதுலேருந்து ஆரம்பித்து பெருசாக உருவாகி நிற்கிற யானை வரைக்கும், ஏன் மிருகம் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன செடி, கொடி, மரங்கள் எல்லாத்துக்கும் பசி இருக்குது. பசிங்கிறது என்ன, அந்த தேவை தானே, சாப்பாட்டுக்கான ஒரு தேவை தான் பசி. பசி வச்சு ஒரு சீனோட ஆரம்பிக்கிறேன். திரும்பவும் சீனில் யார் இருக்கான்னு கேட்டால், இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்கிற நீங்கள் தான். எல்லாருக்கும் அவசரமாக ஏதோ ஒரு வேலை வருது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்புறீங்க, அவசரமாக போய் அந்த வேலை செய்கிறீங்க, இல்லை வேற எங்கேயோ போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே. பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, வேர்த்து கொட்ட கொட்ட உழைக்கிறீங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, மத்தியான நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்குது, நீங்கள் காலையிலையும் சாப்பிடல. சரி ஓகே, எப்படியாச்சும் நமக்கு சாப்பாடு கிடச்சிரும், ஒன்றா இந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்றலாம், இல்லைனா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் காம் ஆகுறீங்க. வேலை வந்து கரெக்டாக முடியல, இன்னும் லேட் ஆயிடுச்சு. நான் கடைசியில் எப்படியோ சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏதோ பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. வெளியே வந்து பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டால் நீங்கள் பர்ஸை வீட்லேயே மறந்துச்சுட்டீங்க. ஸோ நம்ம ஹோட்டலுக்கு போக முடியாது, வயிற்றில் பசி கிள்ளிகிட்ருக்கு, வீட்டுக்கும் திருப்பி போக முடியாது. நடு ரோட்டில் இப்போ நின்றுட்டு இருக்கீங்க, பசி உங்களை போட்டு இப்போ கொள்ளுது. இந்த நொடி உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரே வேலை தாங்க, ஒரு வேலை தான் சாப்பிடல நம்ம, அந்த நாளே நமக்கு முடிஞ்சது சாப்பிடல அப்படின்னா. அப்போ பசியானது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா இந்த வாழ்க்கையில். ஸோ ஏன் முடியலை நம்மளால், ஒரே ஒரு வேலை சாப்பிடாமல் இருந்ததுக்கே நமக்கு இப்படி ஒரு வலி, வேதனை, சோதனை, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறோம். அப்போது நினச்சி பாருங்களேன், நாள் முழுக்க சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இன்னும் இருக்காங்க இந்த நாட்டில், நம்ம ஊர்லேயே. நம்ம கண் முன்னாடி அதை பார்க்குறோம். அவங்கள பற்றி பேசுனா, ஆமாடா அவங்கள பாவண்டா, சே என்ன வாழ்க்கை அப்படின்னு பாவம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தப்பு இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மைதாங்க, நம்ம தப்பு அதில் பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் மனுஷனை மனுஷனாக மதித்து அந்த பசிக்காக நம்ம ஏதோ ஒரு உதவி செய்யலாம் கண்டிப்பாக. என்னையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் மாதிரி, ஒரு சேரிட்டி மாதிரி நினச்சி தானம் பண்ணலாம் நம்ம. ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்ங்கிறது மாற்றமே இல்லை. என்னடா சாப்பாடு போடுறேன், விருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து சோஷியல் மெசேஜ் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்களே யோசிக்கலாம். ஏன்னா இது கண்டிப்பாக சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ விருந்து ரெடியாக தான் இருக்குது. நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா ஒரு கலவரமே கிளம்பும். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஆரம்பிச்சிருச்சுடா, தலையா தளபதியாங்கிற மாதிரி. அதை விட ஒரு பெரிய சண்டை, நம்ம ஆளுங்களுக்கு இதே வேலை தான், ஒரு டாபிக் எடுத்துக்க வேண்டியது, ரெண்டு பக்கம் பிரிஞ்சு நின்று சண்டை போட வேண்டியது. அதுலேயும் வெஜ்ஜுக்காரன் தெரியாமல் பிரியாணின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா முடிஞ்சுது. நான்வெஜ்ஜுக்காரன் வந்துட்டு ஒரு கவுண்டர் அடிப்பான், ஏண்டா நீ எல்லாம் பிரியாணி பற்றி பேசலாமா, பிரியாணினா உனக்கு என்னென்னு தெரியுமாங்கிற மாதிரி அவன் பேசுவான். ஆனாலும் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க, அப்படியே விட்டு கிளியிலும் கிழிப்பானுங்க. என்னமோ அவன் சாப்பிட்றது என்னமோ அவ்வளோ கேவலமான ஒரு சாப்பாடுங்க மாதிரி. நான்வெஜ்ஜுக்காரனை பார்த்து நான் கேட்குறேன், என்னையே அதை பண்ணிட்டேன் என் கட்சிக்காரன், என்ன அடி இறக்கம் இல்லையா உனக்கு. வெஜ்ஜுக்காரெல்லாம் சேர்ந்து நீ வந்து கண்டதை திங்கிற, அது சரியில்லை இது சரியில்லை குத்தம் சொல்கிறதும், நான்வெஜ்ஜுக்காரன் வந்து உனக்கு டேஸ்ட்டே இல்லை நாக்கு செத்து போச்சுன்னு இவனை திட்டுறதும், ஏன் ஐயோ நம்மளாம் மனுஷங்கய்யா, சாப்பிட்றதுக்கு தான் பிறந்திருக்கோம். உனக்கு பிடிச்சிருக்கா நீ இது சாப்பிடு, உனக்கு அது பிடிச்சிருக்க நீ சாப்பிடு,
அவ்வளோதான் முடிஞ்சது பஞ்சாயத்து. எல்லாம் போ போ போ. செம ஃபீல் என்ன தெரியுமா? 1000 தான் எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போய் எவ்வளோ நல்ல டிஷ்ஷு சாப்பிட்டாலுமே சரி, வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கி எழுந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்து காலையில் எதுவுமே சாப்பிடாமல் நேராக மத்தியானம் வந்து உட்காந்து இலையை விரித்து உட்காந்து அப்படி படையல் வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோன்னு வைங்க. இதுக்கு தான் ஏன் பிறந்திருக்கோம் நம்ம, அதுக்கு தான் பிறந்திருக்கோம். நீ தங்கத்தட்டையே வாங்கி வச்சு சாப்பிட்டாலும் இலையில் சாப்பிட்ற சுகமே தனிதான்யா. ஸோ அந்த ஒரு பாரம்பரியமான சாப்பிட்ற முறையில் வைக்கிற சில ஐட்டம் பற்றி நான் இங்கே சொல்கிறேன். ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், யாராவது பசியோடு போயிருக்கீங்க சாப்பிடல அப்படின்னா போய் சாப்பிட்டு வந்துடுங்க. அப்புறம் நான் காரணம் இல்லை பசி ஏற்றி விட்டதுக்கு. ஸோ முதல்ல வெஜ்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இலையை விரிக்கிறாங்க. டாப் லெஃப்ட் கார்னரில் முதல்ல உப்பு, பாட்டம் ரைட் கார்னரில் பாயாசம், டாப் ரோவில் ஃபுல்லாக 2 பொரியல், சிப்ஸு, ராய்த்தா, பச்சடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாம் காய் போட்டு மிக்ஸ் அடித்து செஞ்சு வச்ச அவியல், லெஃப்டில் சென்டர் ஆஃப் தி இலையில் வடை இல்லைனா பஜ்ஜி இல்லைனா போண்டா, இதெல்லாம் வச்ச உடனே மெயின் டிஷ் அப்படியே இறக்குவாங்க. சுட சுட சாப்பாடு, அதை வச்சுட்டு ஃபஸ்ட் ரவுண்டு சாம்பார். அப்பளம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சாம்பார், சாம்பாரில் காய், அது கூட ராய்த்தா வருவாய், அது கூட பொரியல் வருவாய், அது கூட அவியல் வருவாய், இந்த வடை பஜ்ஜி போண்டா கூட வருவாய், அப்பளத்தோட ஒரு கடி சாம்பார் சாதம் ஃபினிஷ். 2வது ரவுண்டு ரசம், திரும்ப அதே தான், பொரியலோட ஒன்று, அப்பளத்தோட ஒன்று, வடையோட போட்டால் ரசம் ஃபினிஷ் ஆயிரும். சிங்கம் புலி என்ன கேட்குற மாதிரி பாயாசம் எங்கடா? ரசம் முடிஞ்சதுக்கப்புறம் பாயாசம், பாயாசத்தோட ஸ்வீட்டு, ஜிலேபியோ மைசூர் பாவோ லட்டோ, அது போக ஒப்புட்டு போலி, எப்பப்பா. அடுத்து கடைசி ரவுண்டு தயிர் சாதம். ஆஹா, இங்கேயே வயிறு நிறைஞ்சிரும் போலையே. தயிர் சாதமும் ஊர்காயோ வச்சு எல்லா ரவுண்டும் முடித்ததுக்கப்புறம் அப்படி தண்ணியை குடிச்சிட்டு எந்திரிச்சு நிற்கிறதுக்குள்ளே படுற பாடு இருக்கே. பாப்பா அப்பா, நான்வெஜ்காரன்லாம் வெறித்தனமாக காத்துட்ருப்பான். வாட்டி 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 வாட்டிட்டு வரேன்யா வரேன். அடுத்தது நான்வெஜ் விருந்து. நான் அசைவம் சாப்பிட்றதில்ல, ஆனாலும் முடிஞ்சளவுக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறேன், மன்னிச்சுக்கோங்க. விறகில் வேக வச்ச பச்சரிசி சாதம், நல்லா கிண்டி கிளறி கொண்டு வர சிக்கன் குழம்பு, அண்டா நிறைய செஞ்சு வச்ச மட்டன் பிரியாணி, டாப் ரோவில் வறுத்த மீன், அவிச்ச முட்டை, இன்னும் பல. இந்த மாதிரி இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாங்க, நான் இங்கேயே நிறுத்திக்கிறேன். ஆனால் இந்த சண்டையெல்லாம் போக நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ற ஒரு இடம் அப்படின்னா பையாட்டு தான். ஐயாவோட பானிபூரிக்கு எல்லாருமே அடிமை. எத்தனை வெரைட்டி அப்பா, அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க, டைமே பத்தாது போலையே, போய்கிட்டே இருக்கும் விடாமல். ஆனால் என்ன தான் நம்ம வந்து சாப்பாடை இவ்வளோ பெருசாக பேசினாலும் எல்லோரும் அதில் ஒரு தப்பு பண்ணுறோங்க. தப்பா இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிடிச்ச எல்லாமே சாப்பிட்றோம், ரசித்து ருசித்து சாப்பிட்றோம், ஆனால் என்ன சாப்பிட்டாலும் எப்படியோ அதை வேஸ்ட் பண்ணிடுறோம் பண்ணிடுறோம்னு என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அது எப்படி தடுக்கிறது, தடுக்க போகிறோங்கிறது அது தெரியல. ஆனால் அது ஒரு பெரிய தவறு தாங்க, அதை நம்ம கண்டிப்பாக உணரணும். நிறைய ஐட்டம் நான் சொன்னேன், அதெல்லாம் கேட்டு உங்களுக்கு நாக்கு ஊறுற மாதிரி இருந்திருக்கலாம். நாம் நல்லா சாப்பிட்டோம், நாம் அப்படி நல்லா சாப்பிட்டதுக்கு காரணம் யார்? நாமளா? நமக்கு அதை செஞ்சு கொடுத்தவங்க தானே, அதை வாங்கி கொடுத்தவங்க தானே. அம்மா அப்பான்னு மட்டும் சொல்லலை, எல்லா இடங்களையும் சொல்கிறேன், ஹோட்டல்லையும் சரி. நினச்சி பாருங்கள், நீங்கள் போய் உங்கள் உட்காந்துட்டு வகை வகையாக ஆர்டர் பண்ணுறீங்க, அதை சர்வ் பண்ணுறவன் அசால்ட்டாக எடுத்து கொண்டு வந்து வைக்கிறான். நம்மெல்லாம் அப்படி இருந்தோம் அப்படின்னா கொண்டு வர பாதி வழியிலேயே எதையாச்சும் திங்கலாம்னு நினைப்போம்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் அவனுக்குள்ளே எவ்வளோ பசி இருந்தாலும் சரி, ஆர்டர் பண்ண கஸ்டமருக்கு முக சொலிக்காமல் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறான் பாருங்கள். சல்யூட்டியா அவனுக்கு, ஹி டிசர்வ்ஸ் அ சல்யூட். கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மையிலேயே அந்த சர்வருக்கு தான், சர்வ் பண்ணுற எல்லாருக்கும் தான், வீட்டில் ஆகட்டும் ஹோட்டலில் ஆகட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி. இன்றைக்கி நாம் பசி ஆடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விவசாயிக்கு நன்றி சொல்லுங்கள். வாங்கிட்டு வர்றதை அழகாக பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குற நம்ம அம்மாக்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்க எல்லாருக்கும் மனசில் நன்றி நினச்சிட்டு உங்களோட முதல் வாய் சாப்பிடுங்க, அதுதான் நாம் அவங்களுக்கு கொடுக்குற
பெரிய மரியாதைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, சாப்பாடும் போடுங்க. என்னை கேட்டால் சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் பசியோடு இருக்கிறவங்களோட பசியை ஆத்துறது தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சாப்பிட்டு முடித்தாச்சு, தண்ணி குடிச்சிட்டு எந்திரிச்சிடலாம். அடுத்த எபிசோடில் நம்ம கலகலன்னு நம்மளை வச்சுருக்கிற சிரிப்பை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரோல் டிக்கி 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 டிஷ்.